வணக்கம் நண்பர்களே. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நேற்று ஒரு பயங்கரமான ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸும் ஒரு ட்ரக்கும் ஹைவேல மோதினதில் 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு துக்ககரமான சம்பவம். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் உட்பட நிறைய டிக்னிட்ரிஸ் அவங்களுடைய கண்டோலன்சஸை தெரிவிச்சிருக்காங்க. அரசும் உயிரிழந்தவங்களுக்கு இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறேன்னா, இந்த ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிறது ஒரு ஸ்லீப்பர் பேருந்து. நீங்கள் கேட்கலாம், சரி நார்மல் பஸ் சீட்டர் பஸ் இன்வால்வ் ஆகியிருந்தால் கூட தான் இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், உண்மைதான். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஸ்லீப்பர் பஸ் மாட்டுது அப்படின்னா அதில் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் நார்மல் சீட்டர் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உயிரிழப்புகள் பல மடங்கு இருக்கும். இப்போ இந்த டெத்தில் பாருங்க, கிட்டத்தட்ட 20 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆபத்து, இந்த ஸ்லீப்பர் பஸ் சம்மந்தமாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, இது இந்தியாவில் அந்தளவுக்கு இல்லை. சொல்லப்போனால் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி அரசும், நான் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் சம்மந்தமாக யோசிக்காமல் இருக்காங்க. இதில் ரெகுலேஷன் தேவை. ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் பஸ்ஸஸை பேன் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன்றைக்கி தாராளமாக அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸை அலோவ் பண்ணுறாங்க. அவங்களே கவர்மெண்ட் பஸ்ஸஸில் இந்த ஸ்லீப்பர் பஸ் கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸை பற்றி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்லீப்பர் பஸ் இது நமக்கு தேவையா? இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸுங்கிறது ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸே இல்லைங்க, உண்மை தான். உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் இப்படி சொல்கிறாருன்னு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம நார்மலாக உட்காந்துட்டு போகிறோம்ல, இதுதான் பஸ்ஸு. ஸ்லீப்பர் பஸ்ஸுன்னு நம்ம சொல்கிறது ஒரு பஸ்ஸே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அது ஒரு பாக்ஸ் டப்பா, அதுக்குள்ளே பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் உட்காந்துட்டு போகிறாங்க. பிரச்சனை ஆகாத வரைக்கும் சந்தோஷம், பிரச்சனை ஆச்சுன்னா பெரிய ஆபத்துக்கள் இருக்குது, உயிரிழப்புகள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏற்கனவே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. நானுமே கவர்மெண்ட்டுக்கிட்ட கோரிக்கைலாம் வச்சுருக்கேன், ஆனால் இதில் இன்னும் பெருசாக விழிப்புணர்வு இல்லை. ஒரு முறை ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தார் மீடியாவில், ஸ்லீப்பர் பஸ் இஸ் அ மூவிங் காஃபின்னு சொன்னார். அதுதான் உண்மை, நானுமே அதை சொல்கிறேன். ஸ்லீப்பர் பஸ்ஸு அப்படிங்கிறது ஒரு காஃபின் மாதிரி, அது அப்படியே நகர்ந்துட்டுருக்கும், அவ்வளோதான். ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஏறிட்டாலே நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை, இதுதான் உண்மை. என்ன இந்த அளவுக்கு இருந்தாலும் பயமுறுத்துறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார் எடுத்துங்க. மாடர்ன் பீரியடில் கார் அப்படிங்கிற ஆட்டோமொபைலை யார் உண்டாக்குனா, யார் இன்வென்ட் பண்ணால்? யூரோப்பியன்ஸ். ஆனால் அந்த யூரோப்பியன்ஸே பாருங்கள், அந்த காரில் சீட்டர் கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க, ஸ்லீப்பர் கிடையாது. படுத்து தூங்குற மாதிரி பெட் இருக்கா? இல்லை. ரொம்ப காஸ்ட்லியான காரை எடுத்துங்களா, மே பேக் எடுத்துங்க, ரோல்ஸ் ராய் எடுத்துங்க, கஸ்டம் டிசைன் காரை விட்டுருங்க. மற்றபடி நார்மல் மாஸ் ப்ரொடக்ஷன் கமர்ஷியல் கார், இன்க்ளூடிங் லக்ஸுரி கார், அதில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், ஸ்லீப்பிங் கான்செப்ட் இருக்காது. காரணம் ஏன்னா அது சயின்டிஃபிக் கிடையாது, பாதுகாப்பும் கிடையாது. இதே தான் பஸ்ஸில். யூரோப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நாடுகளை தவிர ஒட்டு மொத்தமாக யூரோப்பில் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் அலோடு கிடையாது. இங்கேயும் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து யூரோப்பியன்ஸ் தான், அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸுன்ற கான்செப்டை அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு சில நாடுகள் ஒரு சில ரூட்ஸில் அலோவ் பண்ணுறாங்க, அதுவும் எனக்கு தெரிஞ்சு பகலில் தான் அலோவ் பண்ணுறாங்க, நைட்டில் கிடையாது. ஆனால் இந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிரேசில் போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் இந்த ஸ்லீப்பர் பஸ்ன்ற கான்செப்ட் லாஸ்ட் ஒரு 2-3 டெக்கேட்ஸாக இருக்குது. அதுவும் அந்த லாஸ்ட்டு 1 டெக்கேடாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் இந்தியாவில் 10 சீட்டர் பஸ்ஸுக்கு ஒரு ஸ்லீப்பர் பஸ் இருக்கும். இன்றைக்கி ஸ்லீப்பர் பஸ் தான் அதிகமாக இருக்குது. 10 பஸ்ஸில் இன்றைக்கி 7 பஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸாக இருக்குது, 3 பஸ் தான் நார்மல் பஸ்ஸாக இருக்குது. நான் சொன்னது போல் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸுங்கிறது ஒரு பஸ்ஸே கிடையாது, அது ஒரு பாக்ஸ், அது பாதுகாப்பு இல்லாத ஒரு பாக்ஸ். சரி, இப்போ இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸில் ஏன் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்குது, இதை நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உத்துக்கவனிங்க. முதல் விஷயம், இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் மனிதர்கள் இருக்கக்கூடிய பொசிஷன் இப்படி இருப்பாங்க, கால் தலை எப்படி இருக்குமா, இம்பேக்ட் ஆகுதுன்னா இப்படி இம்பேக்ட் இருக்கும், வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹெட் ஆன் கொலிஷனில் இப்படி மோதும், இப்போ தலை ஃபஸ்ட் அடிவாங்க, ரொம்ப ஆபத்தானது. இதே நீங்கள் சீட்டர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் இம்பேக்ட் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும், மோதினாலும் இப்படி மோதுவாங்க, உயிர் இழக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கம்மி, ரைட்டுங்களா? ரெண்டாவது, ஸ்லீப்பர் பஸ்ஸுடைய பாடி டிசைன் பாருங்கள். நீங்கள் வெளியே இருந்து பாருங்கள், நீங்கள் ஈஸியாக இது நீங்கள் கவனிக்கலாம். 2 லேயர் ஆஃப் கிளாஸ் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேயர் மெட்டல் தான் இருக்கும். அப்போது அந்த படுத்து தூங்குறவங்களெல்லாம் பாதுகாக்கிறது அந்த கிளாஸ் தான். கிளாஸ் எப்படி நம்மளை பாதுகாக்க முடியும், மெட்டல் தான் பாதுகாக்கும். அதனால் இம்பேக்ட் ஆகும்போது ஹெவியாக அது இருக்கும், அதனால தான் அது ஒரு டப்பா அப்படின்னு சொன்னேன், ஒரு பாக்ஸ் தான், அது ஒரு ப்ராப்பரான டிசைன் கிடையாது, அதை பஸ்ஸுன்னே சொல்லக்கூடாது. இதே சீட்டர் பஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம செஸ்ட்டுக்கு மேலே கிளாஸ் இருக்கும், ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் இருக்கும்.
சேஃப்டி அதிகம். அதை தாண்டி சீட்டில் உட்காந்துருப்போம், சீட்டே நம்மளை செக்யூர் பண்ணும், அதுவே மிகப்பெரிய பாதுகாப்பு. நம்மளை தூக்கி வீசாது, நம்ம ஹெட்டில் இம்பேக்ட் இருக்காது, பாதுகாப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் அது ப்ராப்பரான பஸ், அது பேர் தான் பஸ், தூங்கினாலே அது பஸ் கிடையாது, அது வேறு ஏதோ, நம்ம சும்மா அது பஸ்ன்னு சொல்கிறோம். வர்த்தக ரீதியாக இதை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? இதை தாண்டி நிறைய பேசிக் ப்ராப்ளம்ஸே இதில் இருக்குது. ஸ்லீப்பர் பஸ்ஸுடைய உயரம் அதிகமாக இருக்கும், அதனால் அதை ஒரு வேகத்துக்கு மேலே ஓட்ட முடியாது. பெண்டு பண்ணும்போதெல்லாம் பார்த்து தான் பெண்டு பண்ணணும், அப்படிலாம் அது சாஞ்சிரும். ஸோ டிரைவர்ஸ்க்கெல்லாம் அது சேலஞ்ச். இப்போ நேற்று ஆக்சிடென்ட் பாருங்கள், நிறைய நியூஸ் அவுட்லெட்ஸ் வந்து இதை மாற்றி பேசுகிறாங்க. ஸ்லீப்பர் பஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டபுள் டெக்கர்னு சொல்கிறாங்க. டபுள் டெக்கர் பஸ்னால் என்ன, சிட்டியில் ஓடுறது தான் டபுள் டெக், அதுவும் ரெண்டு டெக் இருக்கும், ரெண்டு மாடி இருக்கும், மாடினா டெக் அது, அது பேர் தான் டபுள் டெக்கர். அதில் ஒன்றும் ஆபத்து கிடையாது, அது சிட்டியில் தான் போகும், அது பாதுகாப்பாக தான் இருக்கும். இதை மிஸ்லீடிங்காக டபுள் டெக்கர் பஸ்ஸுங்கிறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிறைய நியூஸ் ஏஜென்சிஸ் நேற்று இப்படி தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இது ஸ்லீப்பர் பஸ்ன்னு சொன்னால் மக்கள் இந்த ஆக்சிடென்ட் பார்த்து பயப்படுவாங்க, நாளைக்கு யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம், எனக்கு சந்தேகம் இதில் இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. அது இல்லாமல் ஸ்லீப்பர் பஸ் வந்து சுகாதாரம் இல்லாததுங்க. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வர ஸ்லீப்பர் பஸ்ஸில் ரெண்டு லேயர் இருக்குது, கீழேயும் படுத்துருப்பாங்க, மேலேயும் படுத்துருப்பாங்க. இந்த கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்க முகத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அரைடி கேப்லேயே செருப்பு இருக்கும், ஷூ இருக்கும், சுகாதாரமே இல்லை பாருங்கள். ஒருவேளை உங்கள் செருப்பை நீங்கள் கால் பக்கம் வச்சா கூட பின்னாடி இருக்கவர் அவர் செருப்பை உங்கள் மூக்குக்கிட்ட வைப்பார். பாருங்கள், மனிதர்கள் மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, நம்ம நினைக்கிறோம் நம்ம சொகுசாக போகிறோன்னு. இது சயின்டிஃபிக் கிடையாது, கிளென்லினஸ் கிடையாது, பாதுகாப்பும் இல்லை. இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஆபத்து எப்போ வரோன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், வேகமாக எஸ்கேப் ஆக முடியாது, அதுவும் நைட்னா ரொம்ப கஷ்டம், உள்ளே ஸ்பேஸ் இருக்காது, ஓட முடியாது, குதிக்க முடியாது, வெளியே வர முடியாது, ஜன்னல் சைஸ் கம்மியாக இருக்கும். நார்மல் பஸ்ஸில் ஜன்னல் வழியாகவே எஸ்கேப் ஆகிடலாம். ஒரு ஒரு ஜன்னலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிசைன் ஆன சீட்டர் பஸ்ஸில் ஒன்று ஒன்றுமே எமர்ஜென்சி எக்ஸிட் தான். ஆனால் ஸ்லீப்பர் பஸ்ஸில் நீங்கள் வெளியே வர முடியாது, ட்ராப் ஆகிடுவீங்க. அது இல்லாமல் இந்த பில்லோ, பெட்ஷீட், ஸ்க்ரீன்லாம் இருக்கிறதுனால நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிடும், ஒரு சில நொடிகளில் ஸ்மோக் உண்டாயிடும், மூச்சு விட முடியாது, கண்ணு தெரியாது, அப்படியே ட்ராப்பாக இறந்து போயிடுவாங்க. மிக மிக பெரிய ஆபத்து. ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு மாதிரி சொல்லியிருந்தார் மீடியாவில், ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் மூவிங் காஃபின்னு சொன்னார். நூற்றுக்கு நூறு உண்மை, நானும் அதான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸில் பிரச்சனை இருக்குது. முக்கியமான பிரச்சனைகள் சொல்லிட்டேன், பேசிக்கான பிரச்சனையும் சொல்லிட்டேன். அது இல்லாமல் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸில் ரியர் ஹோவராங்க், அதாவது பின்னாடி இருக்க வீலுக்கு பேக்கில் வரக்கூடிய பாடி லென்த்து அது அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க, 13.5 மீட்டர் பஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும், அது கம்ஃபர்டபுள் கிடையாது. பின்னாடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போடும், இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருந்ததில்லை, நிறைய ஆபத்துகள் இருக்குதுல. அது இல்லாமல் ஒரு சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் இந்த ஸ்லீப்பர் பஸ் கான்செப்டை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ளே ஈடுபடுறாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ஸ்லீப்பர் பஸ் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, மக்கள் விரும்புகிறாங்க. எனக்கு வசதியாக ட்ராவல் பண்ணணும், கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தவறு இல்லை, நியாயமான ஆசை. ஆனால் இதுக்கு ஒரு லெவல் இருக்குது, நம்முடைய அறிவை யூஸ் பண்ணணும், விழிப்புணர்வு தேவை, சொகுசுக்கும் ஒரு அளவு இருக்குது, அதை தாண்டி போதுன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும், அதை நம்ம மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் நீங்கள் இந்த லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி பஸ் பாருங்கள், 35 வருஷம் முன்னாடியே திருவள்ளுவர் பஸ் கவர்மெண்ட் பஸ் சீட் வந்து பிரமாதமாக இருக்கும். நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 45 டிகிரி டில்ட் ஆகும், வசதியாக இருக்கும், சோஃபா மாதிரி இருக்கும், குஷன் இருக்கும், அதுவே போதும். இன்றைக்கும் அந்த மாதிரி பஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்குது, KSRTC க்ரீன் கலர் பஸ்ஸு, சூப்பர் ஆர்டிலக்ஸ், அதில் ட்ராவல் பண்ணுங்கள், அதுவே போதும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் பஸ் வேணும்னு சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கி வேணும்னு இந்த சீட்டர் பஸ்ஸஸில் ரிக்ளைனர் வைக்கிறது இல்லை, ஓரளவு தான் வைக்கிறாங்க, அப்போ வசதி இருக்காது, அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பர் பஸ் பக்கம் போயிடுவோம். நான் எப்படி இதை 45 டிகிரி வச்சுட்டாலே போதும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வர்த்தகத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அரசும் சரி தனியாரும் சரி, நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்ல, இந்த ரிக்ளைனர் கான்செப்டை ரொம்ப கொண்டு போகிறதில்ல. அதுவும் அரசு பேருந்துகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, ப்ரைவேட்டில் இருக்கும் ஓரளவு இருக்குது, இப்போயும் இருக்குது, அரசில் ரிக்ளைனர் இல்லை. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் இருக்கும், ஒரு கேட்டகரியில் அந்தளவுக்கு இருக்காது, அந்த ரிக்ளைனிங் ஆங்கிளே மாறும். ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஓகே, ஆனால் இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ரிக்ளைனிங் ஆங்கிளை குறைச்சிட்டாங்க. அப்போ வசதி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸுக்கு போயிடுறாங்க, வலுக்கட்டாயமாக ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்க்கு புஷ் பண்ணப்படுறாங்க இவங்க. இதுதான் உண்மை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஸ்லீப்பர் பஸ் பேண்டு இல்லீகல், ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, ப்ரைவேட் பஸ் மட்டும் வெளி ஸ்டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு வருவாங்க. நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, நாகாலாண்டு, ஒரிசா அப்படி இருக்கும். இப்போது லாஸ்ட்டு 6 இயர்ஸாக கவர்மெண்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணுது. அதை விட ரொம்ப சோகம் என்னென்னா அரசு பேருந்தே இப்போ ஸ்லீப்பர் வந்துருச்சு, SETCலேயே ஸ்லீப்பர் இருக்குது.
அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, தனியாரும் சரி அரசும் சரி இந்த லாபத்துக்காக ஸ்லீப்பர் பஸ்ஸஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. உண்மை இதுதான், திஸ் அ பிட்டர் ட்ரூத். இது ரொம்ப மோசமானது. ப்ரைவேட் செக்டர் லாபத்துக்கு தான் செயல்படுவாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அரசு தான் அங்கே ஒழுங்காக செயல்படணும். கவர்மெண்ட் வந்து எத்திக்ஸ் அப்போல்டு பண்ணணும். ஒரு விஷயம் தவறாக நடக்குது, சயின்டிஃபிக்காக இல்லை, ரேஷனலாக இல்லைன்னா அதை சொல்கிற கடமை யார்கிட்ட இருக்குனா அரசு கையில் தான் இருக்குது. ஆனால் அரசே அந்த வேலையை செய்கிறது வந்து சரி கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸில் ஸ்லீப்பர் பஸ் வந்துருச்சு, மிகப்பெரிய தவறு. அதனால் ஃப்யூச்சரில் ஆல் இண்டியா லெவலில் ஸ்லீப்பர் பஸ்ஸை பேன் பண்ணணும். நியூ பஸ்ஸை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் இருக்க பஸ்ஸை ரன் பண்ணலாம், ஆனால் ஃப்யூச்சரில் அதை பேன் பண்ணணும். இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸை கொண்டு வரத்துக்கு இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸும் சரி கவர்மெண்ட்டும் வந்து விரும்புகிறாங்க. காரணம்னா அதில் ரெவன்யூ அதிகம், ஃபேர் அதிகம். மக்கள் விரும்புகிறாங்க, வரட்டும் ஃபேர் நான் அதிகம் சார்ஜ் பண்ணுறேன். 36 சீட்டு தான் இருக்கும், ஆனால் ஃபேர் பார்த்தீங்கன்னா அதிகம் வாங்கலாம், ஆல்மோஸ்ட் 2 மடங்கு வாங்கலாம். இந்த அடிப்படையில் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது பேன் செய்யப்படணும். இருக்கிற பஸ்ஸஸை நம்ம ரன் பண்ண விடலாம், ஏன்னா அந்த பஸ் ஆப்ரேட்டர்ஸுடைய வாழ்வாதாரம் அடிப்படும். ஆனால் அவங்களுமே நியாயமாக மனசாட்சியோடு இந்த பஸ்ஸஸை முடிஞ்சால் மாடிஃபை பண்ணி சீட்டர் பஸ்ஸஸ் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஃப்யூச்சரில் சீட்டர் பஸ் தான் இருக்கணும். சீட்டர் பஸ் தான் பஸ்ஸு. நான் சொன்னது போல் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்கிறது பஸ்ஸு கிடையாது. மனிதர்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உகந்த ஆட்டோமொபைல் கிடையாது, அது ஒரு டப்பா. அவ்வளோதான், நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சீட்டர் பஸ்ஸில் வேணால் நம்ம ரிக்ளைனிங் டிகிரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஃபேர் அதிகப்படுத்திக்கலாம். 45 டிகிரி அப்படின்னா ஃபேர் அதிகமாகிக்கலாம். ஸோ வர்த்தக ரீதியாக அதே நேரத்தில் நியாயமாகவும் நம்ம ஃபேர் கலெக்ட் பண்ணோம். மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸஸை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்தால் தான், நீங்கள் டிமாண்டு சைடு கரெக்டாக இருந்தால் தான் சப்ளையும் கரெக்டாக இருக்கும். அப்போ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குது, ஸ்லீப்பர் பஸ்ஸை விரும்ப மாட்டுறாங்க, ஆபத்தை உணர்றாங்கன்னு தெரியும்போது அரசும் சரி தனியாரும் சரி ஸ்லீப்பர் பஸ்ஸை கொண்டு வர மாட்டாங்க. ஃப்யூச்சரில் ஃபுல்லாகவே சீட்டர் பஸ்ஸஸ் தான் இருக்கும். இந்த விஷயம் சம்மந்தமாக நான் பலமுறை அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கேன், ஆனால் ஒரு சில பேர் கோரிக்கை வைக்கிறதுனால அரசும் சரி தனியாரும் சரி செவி சாய்க்க மாட்டாங்க. இங்கே அரசு தான் டிசிஷன் எடுக்கணும், ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் தேவை. தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.